ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ராங்க்லின் டெய்ல் ஃப்ராங்க்லின் டெய்ல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் டு த கேடபரி டெய்ல்ஸில் ஸ்கொயர்க்கு அப்புறம் இவர் தான் வந்து டெய்ல் சொல்லுவார் இந்த பிக்கு தான் ஸோ இவர் வந்து என்ன டெய்ல்ஸ் சொல்கிறாருன்றதை பார்க்கலாம் வாங்க ஓகே த ஃப்ராங்க்லின் சேஸ் ஹீ இஸ் கோயிங் டு டெல் த ஸ்டோரி ஆஃப் அ நோபல் பிரிட்டன் அண்ட் ஹீ அப்பாலஜஸ் இன் அட்வான்ஸ் ஃபார் ஹிஸ் அன்ட்யூட்டர்ட் அன்ட்யூட்டர்ட் ஸ்பீச் அண்ட் லேக் ஆஃப் எஜுகேஷன் டொரிக் நான் கொஞ்சம் படிக்காதவன் கொஞ்சம் திக்கு திக்குமுக்காக தான் கதை வந்து நான் சொல்லுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெங்க்லின் வந்து அவன் அவனோட டேல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறான் சரிங்களா பிரிட்டன் ஒரு பிரீட்டன்லேயே ஷார்ட் மெடிவலில் பற்றி தான் சொல்ல போகிறான் இது பேஸ்டு வந்து எதை பார்த்தீங்கன்னா செல்டிக் ஃப்ரெஞ்ச் லெஜண்ட் நரேட்டிவ் பொயம் யூஸ்வலி செல்டிக் ஃப்ரெண்ட்றது நரேட்டிவ் ஒரு யூஸ்வலி போய் நரேட்டிவ் ஸ்டைல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரி வாங்க நம்ம ஃப்ரையர் ஃப்ராக்லீன் என்னதான் டெய்ல் சொல்கிறான்றதை பார்க்கலாம் அ நைட் ஆஃப் பிரிட்டனி நேம்டு அர்விர்கஸ் மேரிஸ் டார்ஜியன் அ லவ்லி லேடி அர்விர்கர்ஸ் அண்ட் டார்ஜியன் ஒரு நல்ல ஒரு சோல்ஜரோட ரெஸ்பெக்ட் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் நல்ல ஒரு கர்ட்டஸி இருக்கும் வென் த நைட் டிசைட் கோ டிசைடு டு கோ ஆஃப் சீக்கிங் அட்வென்ச்சர் நைட் வந்து ஒரு அட்வென்ச்சருக்காக நான் வந்து போகணும் ஒரு அட்வென்ச்சர் வந்து தேடி போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிவிட்டு வந்து தலைவர் வந்து கிளம்புறாரு ஜார்ஜியன் மிஸ்ஸஸ் ஹிம் டெர்விலி டார்ஜியன் வந்து அவங்களோட ஒய்ஃப் ஆச்சு இல்லையா ரெண்டு பேருமே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் அண்ட் லவபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை டு சேர் ஹர் அப் வித் டான்ஸிங் கேமிங் அண்ட் பிக்னிக்ஸ் அவங்க வந்து என்னென்னா அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ நான் அவங்களோட அரசர் அர்வேரகாஸ் வந்து போயிடுறாரு போனதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து என்கே என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க கேம் விளையாடுறாங்க பிக்னிக்லாம் கூட்டு போகிறாங்க அவங்க வந்து மைண்டை மாற்றணும்னு சொல்லிட்டு எங் ஸ்கொயர் நேம்டு அருலியஸ் இஸ் ஆல்சோ இன் லவ் வித் ஜார்ஜியன் டார்ஜியன் என்ன தான் ஒரு நைட்டோட ஒய்ஃபாக இருந்தாலுமே நம்ம யங் ஸ்கொயர் அருவிலியஸ் அருலியஸ் வந்து ஒரு யங் ஸ்கொயர் அவனுக்கு எப்பயுமே வந்து அவன் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது நம்ம டார்ஜியன் மேலே ஸோ நே ஒன் டே ஹீ டெல்ஸ் ஹேர் ஆஃப் அ ஃபீலிங்ஸ் ஒரு நாள் வந்து அவள் தனியாக இருக்கும்போது போயிட்டு அவனோட ஃபீலிங்ஸ் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஷீ டெல்ஸ் ஹிம் ஷி ஹாஸ் நோ இன்டென்ஷன் ஆஃப் பீயிங் அன்ஃபேத்ஃபுல் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் வந்து அட்வென்ச்சருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கேப்பை யூஸ் பண்ணி தானே நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன் என்ன அடையணும்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஒரு அன்ஃபேத்ஃபுல்லாக அன்ஃபேத்ஃபுல் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹவ் எவர் ஷீ ஷேஸ் ஜாயினிங்லி இஃப் ஹி க்ளியூர்ஸ் ஆல் த ஸ்டோன்ஸ் ஃப்ரம் த கோஸ்ட் ஷிவில் லவ்ஹிம் நோயிங் திஸ் இஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க் அருளியஸ் கோஹம் சரி ஓகே உனக்கு என்ன லவ் தானே முக்கியம் இங்கேருந்து பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து திரும்ப வரும்போது இந்த பாறைகள்லாம் வந்து தடுத்துருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பயமாக இருக்குது அவர் வந்து சேஃப்டியாக போயிட்டு வரணும் அதுதான் என்னோடய ஆசை அதனால் இந்த இப்போ அந்த கடற்கரையில் இருக்கிற அந்த பாறைகள் எல்லாத்தையுமே நீ வந்து எடுத்துட்ட அப்படின்னா என் ஹஸ்பண்ட் சேஃப்டியாக வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் அதை நீ எடுக்கணும் எடுத்துட்டேன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவான் டார்ஜின் இவனும் சரி தலை அது வந்து ரொம்ப இம்பாசிபிளான்னு ஒரு யாருமே பண்ண முடியாத ஒரு டாஸ்க்கு இவனும் நான் பண்ணுறேன்ட்டு ஒரு பொண்ணு சொல்லிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டான் ஓகே அர்விரேஜ் கஸ் வந்து ஃபைனலி வந்து அவனோட அர்விராகஸ் வந்து ஃபைனலி வந்து ஹோம் ஹோமுக்கு வந்து திரும்ப வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் டார்ஜியன் கூட ரீயூனைட் ஆகிட்டான் ஃபார் டூ இயர்ஸ் தே லிவ் இன் ஹாப்பினஸ் வைல் அருளியஸ் ஸ்டேஸ் இன் பெட் சஃபரிங் அண்ட் சிக் இவங்க வந்து ரீயூனைட் ஆனதுக்கப்புறம் இவன் வந்து ரெண்டு வருஷமாக வந்து உடம்புக்கு முடியாமல் படுத்துகிட்டே இருக்கான் அந்த டைமில் அவனோட பிரதர் ரீகால் அவனோட பிரதரை வந்து ரிமெம்பர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மேஜிக்கு மேஜிக் வந்து ஒருத்தனுக்கு தெரியும்ல ஸ்டூடெண்ட் மெஜிஷியன் அவனை போய் பார்க்கலாம் அந்த ராக்கை வந்து டு ஃபைன் மெஜிஷியன் இவங்க என்னன்னா இவன் பிரதரும் இவனும் சேர்ந்து சரி நம்ம ஒரு மெஜிஷியனை கண்டுபிடிச்சு இந்த பாறையை வந்து ஒதுக்கலாம் ஏன்னா அவன் தான் இந்த பாறை வந்து நீ ஒதுக்கிட்ட அப்படின்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காள்ல அந்த வேரி அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்லன்ஸுக்கு அந்த மெஜிஷியனை தேடி போகிறாங்க ஏ ஹையர் அ மெஜிஷியன் டு ரிமூவ் த ராக்ஸ் ஃப்ரம் த பிரிட்டனி ஷோர் பிரிட்டனி ஷோரூமில் இருக்கிற சாரி பிரிட்டனி ஷோர் பிரிட்டனின்னா அந்த கடற்கரை பிரிட்டனி கடற்கரையில் இருக்கிற இந்த ஷோரில் இருக்கிற பாறையெல்லாம் நீ வந்து மேஜிக் பண்ணி எல்லா பாறையும் எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட போய் கேட்குறாங்க அவனே அக்ரிங் ஆன ப்ரைஸ் ஆஃப் தௌசண்ட் பவுண்ட்ஸ் ஓகே நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் பவுண்ட்ஸ் எனக்கு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த கடற்கரையில் மேலே இருக்கிற அந்த ராக்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு ப்ராமிஸ் பண்ணுறான் யாருக்காக எல்லாமே அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அவனை லவ் பண்ணுறேன்னொடனே இந்த பாறையெல்லாம் எல்லாம் எடுத்துவிட்டு நானும் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா இந்த நைட்டோட ஒய்ஃபு வந்து இல்லீகல் ஆஃபேர் வச்சுருப்பான் ஆனால் இவள் வச்சிருக்க மாட்டான் இந்த மாதிரி சொல்லியிருப்பா ஸோ அவளுக்காக தான் இதை எடுக்கிறாங்க The Magician successfully இந்த மெஜிஷியன் சக்ஸஸ்ஃபுல்லி கிளியர்ஸ் ராக்ஸ் அவே அண்ட் to கோஸ் டூ ஆஸ்கர் டு ஃபுல்ஃபில் ஹர் பார்ட் ஆஃப் bargain. இந்த மெஜிஷியனும் என்ன பண்ணுறான் அவங்களுக்காக அந்த தௌசண்ட் பவுண்ட்ஸ் வாங்கிட்டான் இல்லையா ஸோ அதனால் அந்த பெட்ரணி அந்த ஷீஷோரில் இருக்கிற எல்லா ராக்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால வந்து போய் டீல் போட்டுருந்தாரு இல்லையா கிட்ட அருளியஸ் அருளியஸ் போயிட்டு என்ன சொல்கிறேன்னா கிட்ட இந்த மாதிரி பாரு இங்கே வந்து பாரு ராக்ஸ்லாம் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் நீ என் எனக்கு வந்து லவராக இருக்கணும்னு சொன்னல நீ சொன்னத நான் செஞ்சுட்டேன் நான் சொன்னதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கி பண்ணுறான்

ஒரு டிஸானராகவும் நான் வந்து இருக்க விரும்பலை நான் வந்து சூசைட் பண்ணி சாகுறேன் ஏன்னா ஒன்று கட்டின புருஷன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டிசைட் பண்ணுறான் ஏன்னா இவன் வந்து இல்லீகல் தானே ஸோ அதனால் நான் செத்துட்டு அதுக்கு பிரச்சனை தீர்வு முடிஞ்சிடலன்னு சொல்லிட்டு இவன்ட்டு இல்லீகல் ஒய்ஃபாக இருக்கணும்னு இவளுக்கு ஆசை கிடையாது அதனால் வந்து சாகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சி டிசைட் டூ டெல் அர்வராக்ஸ் எவ்ரி திங் அப்புறம் வந்து இவ வந்து சூசைட் பண்ணாமல் சரி நம்மளோட ஹஸ்பண்ட்கிட்டே அருவராகஸ் கிட்டே எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா டிசைட் பண்ணிவிட்டு அருவராகஸை மீட் பண்ணி எல்லாமே வந்து சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் பட் ஹி சேஸ் ஹி மஸ்ட் கீப் ஹேர்வர்டு உடனே தலைவன் என்ன சொல்லிட்டா நீ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தல இந்த மாதிரி ராக்கை இது பண்ணால் லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீ ஏன் போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அந்த நாடோடிகள் பட பார்ட் டூவில் வந்து கட்டின பொண்டாட்டியே அவனோட லவர் கூட அனுப்பிச்சி விடுவான் பாருங்கள் சசிகுமார் அந்த மாதிரி தான் சரி நீ அவனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்த அதனால் நீ வந்து அவனை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கட்டின புருஷனே வந்து பொண்டாட்டிக்கிட்டு வந்து சொல்லுவான் எவ்வளோ கேவலமான ஒரு டெய்ல் பாருங்கள் ஆனால் நம்ம அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் அப்படி தான் இருந்திருக்கு நம்ம நிறையா படிச்சிருக்கோம் லிட்ரேச்சர் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டீல் உடனே வந்து பட் ஹி சேஸ் ஹி மஸ்ட் கீப் தவர் ஓகே ஹவர் வென் ஷீ மீட் அருளியஸ் அண்ட் டெல்ஸ் ஹிம் வாட் ஆர்வராக செட் உனே அருளியஸ்ஸை வந்து மீட் பண்ணி ஹஸ்பண்டே வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அவனுக்கு ஒர்க் பண்ணேன் இந்த மாதிரி அவர் வந்து உன்னோட வேர்டை வந்து நீ காப்பாற்று அவன் சொன்ன மாதிரி நீ செய் நீ சொன்னதை அவன் செஞ்சுட்டான்ல அவன் சொன்னதை நீ செஞ்சுக்கோ அவன் தான் உனக்காக பாறையெல்லாம் க்ளியர் பண்ணிட்டான் நீ அவனை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அருள் எஸ்க்கும் ஒரு ஞான உதவம் பிறந்துடுச்சு ஐயோ நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணுறோமோ இல்லைடா நீ போய் ஹஸ்பண்ட் கூட போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு இவனும் நல்லவனாயிட்டான் அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஜிஷியன் லேர்னிங் த டருலியர்ஸ் ஹஸ் ஆக்டட் ஸோ நோபிலி டஸ் நாட் சார்ஜ் ஹிம் த தௌசண்ட் பவுண்ட் ஃபீ இந்த மெஜிஷியனும் என்ன பண்ணிட்டான் என்னடா இந்த இவனுக்கு லவ்வுக்காக தான் நம்ம வந்து அந்த ராக்கை வந்து ரிமூவ் பண்ணோம் அந்த லவ்வே நடக்காமல் போனதுக்கப்புறம் அப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ராக்கெல்லாம் வர வச்சு தௌசண்ட் பவுண்ட்ஸ் வந்து திரும்ப அவன்கிட்ட கொடுத்துட்டான் சரிங்களா அவனுக்கும் வந்து வேலையாகல ஸோ இதுதான் கட்டின பொண்டாட்டி அந்த கட்டின புருஷனுக்கு லாயலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டின புருஷன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறான் இவன் வந்து தன்னோட இல்லீகல் லவ்வருக்காக பாறையவே ரிமூவ் பண்ண துணிஞ்சிட்டான் ப்ளஸ் அந்த கட்டின புருஷன் வந்து அர்வேலியர்ஸ் வந்து இந்த மாதிரி சரி ஓகே நீ வந்து இல்லீகல் அஃபேர் லவ் வச்சுக்கணும்னு நினைக்கிறில்ல போய் வச்சுக்கோ அவனுக்கு ரூபாடை காப்பாத்தின்னு சொல்லி அவனே அனுப்பிச்சி விட்றான் பொண்டாட்டியை சாரி ஒய்ஃபை ரெண்டு ஒன்று தான் ஒய்ஃபை அனுப்பிச்சுட்டோன்னே தலைமை வந்து என்ன பண்ணுறான் நம்மளாலே அருளியஸ் வந்து ரொம்ப நல்லவனாக மாறிட்டு இல்லை நீ வாஷ் கூட போய் வாழ்ந்துக்கோ எனக்கு இது சரிப்படலைன்னு சொல்லிவிட்டு அவனு சொல்லிடுறான் அவனே மெஜிஷியன் இதை பார்த்துட்டு என்னடா கஷ்டப்பட்டு ராக் ரிமூவ் பண்ணோம் ஆனால் இவங்க திரும்ப சேரவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த ராக்கெல்லாம் என்ன பண்ணுறான் திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டு அந்த தௌசண்ட் பவுண்ட்ஸை கொடுத்துட்றான் ஸோ இந்த கதையில் எல்லாருமே நல்லவங்களாயிட்டாங்க மூணே மூணு கேரக்டர் அருவர் அகஸ் அருளியஸ் அப்புறம் வந்து டார்ஜேன் ஸ்டூடண்ட் மியூஜிஷியன் அவனை வந்து ஆர்லாண்ட்ஸில் போய் பிடிக்கிறாங்க பிரிட்டனி ஷிஷோர் ராக்ஸ் இவ்வளோ தான் அந்த ஸ்டோரி வேற லெவல் நல்லா தானே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு படிக்கும்போது காமெடியாக இருந்துச்சு வந்து உங்களுக்கு வந்து ஐ ஐஎஸ்எம்ஏ ஸ்டோரி ஃபிஷிஷியன் டெய்ல் அது வேறு லெவலில் இருக்கும் Thank you so much for your love and support. Thank you. Keep supporting my channel. Share my channel with your friends.